என் நாவில் நீ வரும் நேரம் என் ஜீவன் விண்ணை காணும். பாலை நிலம் போல உலர்ந்த என் வாழ்வில் உயிரின் நதியாக வாரும். பாலை நிலம் போல உலர்ந்த என் வாழ்வில் உயிரின் நதியாக வாரும். எழுவா வருவா இதயம் நிறைவா, என் கண்ணீரை மாய்த்து நீ நலமாக்குவாய், விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா, விண்ணக அன்பே உன்னக கனியே உயிரே உணவே இறைவா. அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உம் கைமையின் இழிநிலையை இனி நினைக்க மாட்டாய். எசாயா 54:4. மனிதர்களாகிய நாம் சில நேரங்களில் இந்த உலகத்தால் நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாகிறோம். பல ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த மதிப்பும் மரியாதையும் திடீரென யாரோ ஒரு சிலரால் நம் பெயரே கெட்டுவிடும். வாழ்வில் எதிர்பாராமல் நடக்கும் விபரீதங்களால் வெட்கத்திற்கும் இழிநிலைக்கும் நாம் தள்ளப்படுவோம். இந்த சூழ்நிலையில் மனமுடைந்து போகிறவர்கள் உண்டு. வாழ்க்கை மீது வெறுப்பு கொள்கிறவர்கள் உண்டு. சமாதானமின்றி நிம்மதியின்றி தவிப்பவர்கள் உண்டு. ஏன் இது நடந்தது, எதற்கு இப்படி நடந்தது என்று கூட தெரியாமல் வாழ்வில் பாரத்தை தினம் தினம் சுமக்க வேண்டியிருக்கும் மனநிலைகள் உண்டு. மனநோகத்தில் ஒவ்வொரு நாளும் புழுங்கி புழுங்கி சாக வேண்டிய நிலையும் இருக்கும். ஆனால் நம்மை தேற்றும் தெய்வம், நம்மை அரவணைக்கும் இதயம் ஆண்டவர், நமக்கு என்றும் ஆறுதல் சொல்லும் கடவுளாயிருக்கிறார். அஞ்சாதே என்று நம்மை திடப்படுத்துகிறார். உன் வெக்கம் அவமானம் மானக்கேடு அனைத்தையும் நான் துடைத்து விடுவேன் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறார். இறைவா, உமது இந்த மேலான செயலுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆமீன். இதயம் வளமான நிலமாக்குவோம், இறையை உணவாக்க நிறையாகுவோம். நிலைவாழ்வை நுகரும் நேரம் இறை மனித சங்கம நேரம், விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா, விண்ணக அன்பே உன்னத கனியே உயிரே உணவே இறைவா, விண்ணக அப்பமேவா.